கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரும் பணக்காரர் கரீபியன் தீவு கூட்டங்களிலே உள்ள ஒரு தீவை விலைக்கு வாங்கினார். அதை சுற்றி நல்ல கட்டமைப்புகளை ஏற்படுத்தினார். அந்த தீவை நன்றாக திருத்தி அந்த குறைந்த பகுதியிலே 10 விமானங்களை நிறுத்தத்தக்கதாக ஒரு ஓடுபாதை அமைத்தார். அந்த தீவை சுற்றி 15 கப்பல்கள், பெரிய கப்பல்கள் ஒன்று நிற்கும்படிக்க துறைமுகத்தை அமைத்தார். உள்ளே பலவிதமான சந்தோஷத்தை தரும் நிகழ்ச்சிகளை அமைத்தார். ஒவ்வொரு நாளும் அங்கே வருகிறவர்களை வரவேற்று அவர்களை சந்தோஷிப்பதற்காக பலவிதமான காரியங்களை ஏற்படுத்தினார். அங்கே பெரிய பெரிய மாளிகைகளை எழுப்புவதற்கு ஆளுக்கு 1 ஏக்கர் இடம் தருகிறேன், குறிப்பிட்ட தொகையை கொடுத்து நீங்கள் அதை வாங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் விரும்புகிறபடி விரும்புகிற சட்டங்களை கை கொண்டு அந்த தீவிலே வாழலாம் என்று விளம்பரம் பண்ணினார். அப்படியே பலவிதமான பெரிய பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், அரச குடும்பத்தினர், பெரிய பிரபலமானவர்கள், பிரபலமான விளையாட்டு வீரர்கள், இவர்களெல்லாம் ஓய்வு காலத்தை அனுபவிப்பதற்காகவும் இடையிடையிலே வந்து செல்வதற்காகவும் அந்த தீவிலே பெரிய பெரிய மாளிகைகளை கட்டினார்கள். அவை ஒவ்வொன்றுக்கும் பல கோடி அளவுக்கு பணத்தை அவர் வசூலித்தார். அங்குள்ள தோட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, இவற்றுக்கு மத்தியிலே பொழுதை கழிப்பது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி மகிழ்ந்தார்கள். ஒரு பிரபலமான விளையாட்டு வீரரே, ஐயா நீங்களும் ஒரு பங்களா கட்டி அதில் குடியேறுவதற்கு விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், நீங்கள் முதலாவது என்னுடைய வீட்டை வந்து பாருங்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து சென்றார். அவர் பல கோடி சம்பளம் வாங்கும் ஒரு விளையாட்டு வீரர். ஆனால் அவருடைய வீடு மக்கள் நெருக்க மிகுந்த ஒரு பகுதியிலே 4-5 அறைகள் மட்டுமே உள்ளதாக கட்டப்பட்டிருந்தது. பக்கத்தில் எல்லாம் ஜனங்கள் குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், ஒரு மனிதன் வசிப்பதற்கு 4 அறைகள் தாராளமாய் போதும். அவன் குடும்பத்தோடு சந்தோஷித்து மகிழ்வதற்கும் ஜனங்களுடைய அளவலாவதற்கும் இப்படிப்பட்ட இடம்தான் வேண்டும். நீங்கள் சொல்லுகிறபடி நான் அந்த தீவிலே ஒரு இடத்தை வாங்கி அங்கே ஒரு பங்களா கட்டினால் அங்கே பக்கத்தில் இருப்பவர்கள் என்னோடு பேசுவார்களா, ஒருவரையொரு நேசிப்பார்களா, ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமப்பார்களா, ஒருமித்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம் அங்கே உண்டா, மக்களோடு சேர்ந்து கர்த்தரை ஒருமித்து துதிப்பதும் அவர்களோடு தேவன் தந்த நல்ல வாய்ப்புகளையும் வாழ்க்கையும் பகிர்ந்து கொள்வதுதானே சந்தோஷம். இதுதானே கடைசி வரை ஒரு மனுஷனுக்கு உற்ற துணையாக இருக்க முடியும். எங்கோ தனித்து விடப்பட்டு யாரோ ஒருவர் கடமைக்காக சேவை செய்து அப்படி உயிர் பிரிய வேண்டுமா? எல்லாரும் நேசிக்க உங்களை சூழ்ந்திருக்க நீங்கள் கர்த்தருடைய ஜனங்களோடு சேர்ந்து அவரை தொழுது கொண்டு ஆராதித்து அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேண்டுமா? நான் இதைத்தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னார். பிரசங்கி 6:9 ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். பிலிப்பியர் 4:11-12, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். நான் எல்லா இடத்திலும் திருப்தி அடைந்திருக்க வேண்டும். மகிழ்ச்சியான ஒரு குடும்பம், மகிழ்ச்சியான நண்பர்கள், மகிழ்ச்சியான ஒரு ஆராதிக்கும் ஸ்தலம், இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் நமக்கு தந்திருந்தார் என்றால் நாம் அவருடைய நாமத்தை துதிப்போம். அப்படிப்பட்ட சிந்தனைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.